உன்னதமான ஒரு மனிதன், அற்புதமான கலைஞன், நல்ல உள்ளம் படைத்த உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அத்தனை பெரிய நிதிகளில் தமிழர் அல்லாதவர்களை உள்ள தனியிடம் பெற்ற ஒரு அற்புத கலைஞர். படத்த
படத்தை பத்தி அதிகமா பேசுறதோட எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒண்ணு நல்ல விஷயங்கள உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நீங்க யாரும் கைப்பற்றீங்க. கிரிக்கெட்ல சச்சின், தோனி, நடிகர்கள் கைப்பற்றாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல பிளேயர் கோல் போட்டா அதை பார்த்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் கைப்பற்றாங்க. அந்த மாதிரி உங்க எல்லாருக்குள்ளயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று முடிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது என்னென்ன கண்டுபிடிச்சு கைப்பற்ற நீங்களும் கைப்பற்ற. கிடைச்ச வண்டியில ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா ஒரு சின்ன விஷயம் உட்காரும் போது யோசிச்சுட்டு பேசலாமா வேணாமா மேடையில் பேசுறது. அதாவது என்னன்னா நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க. விவசாயம் இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் வந்து அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடி விவசாயிகளை நினைச்சா உணவு உடை இருப்பிடம் தான் சொல்லணும். அந்த உணவுக்கு வேற முதலிடம் நான் அதை கொடுக்குற விவசாயி பசி ஈஸியா தீர்ந்துறதுனால தான் நம்மளும் அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது. அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தால்தான் நம்மளா புரிஞ்சுக்கணும். இது வந்து அவசியம்ன்ற விட அவசரமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சி இப்போ கூட நம்ம முடிச்சுக்கலன்னு நினைக்கிறேன். அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்கும். ஒரு என்ன சொல்றது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கடையினுடைய முதலாளி நான் உற்பத்தி பண்ற ஒரு பொருளை வந்து இன்னொரு கடையில போய் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு நகை கடை போனேன், இன்னொரு நகை கடையில போய் நகை எடுக்க மாட்டேன். ஒரு ஜவுளி கடை போனேன், இன்னொரு ஜவுளி கடையில போய் துணி எடுக்க மாட்டேன். ஆனா ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை கியூல நிற்கிறான். அதுவும் எதுக்குன்னா இலவச இந்தியா இந்த வல்லரசு ஆகணும் அதாகணும் இதாகணும்ன்றதுலாம் கூட அப்புறம் முதல்ல விவசாயிகள் நல்லா வாழ்ற அரசாங்கம் அதான் தப்பா ஏதாவது. தேங்க்யூ தேங்க்யூ நன்றி.